ஈரோடு பக்கத்தில் கிராமத்தில் இருந்தேன். நான் ஜேர்னலிஸ்ட் ஆக முடியுமான்னு தயங்கினேன். இன்றைக்கி ஆகிட்டேன். காரணம், பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். உடமுழுக்குக்காக மேற்கொள்ளப்பட்ட திருப்பணிகளில் இடையிலே சற்று தோய்வுகளை நான் வந்து முதலமைச்சர் அவர்களுடைய கவுனத்திற்கு எடுத்து சென்றபடியால் இந்த பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று நான் மிக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டேன். நானும் இந்த மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர் அருமையின் ஐக்கிய அவர்களும் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அருமையின் சக்கரபாணி அவர்களும் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கின்ற இந்த இடத்துடைய சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கின்ற செந்தில் அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினரும் எங்கள் துறையினுடைய செயலாளர் சந்திரமோகன் அவர்களும் ஆணையாளர் குமரவிப்பன் அவர்களும் அருகிலே இருக்கின்ற மாவட்ட ஆட்சியாளர் அவர்களும் அருகிலே அமைந்திருக்கின்ற மாவட்டத்துடைய கண்காணிப்பாளர் அவர்களும் இதுவரை 4 முறையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஆய்வு கொடுத்திருக்கின்றோம். இந்த ஆய்வினை தொடர்ந்து வருகின்ற ஜனவரி மாதம் 27 கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்குண்டான பணிகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக 16 கோடி அளவில் கற்களாலும் மற்றும் அலங்கார வேலைகளுக்கும் செலவிடப்படுகின்றன. 5 கோடி அளவிற்கு வெள்ளி மற்றும் தங்கத்தாலான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக 88 பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதில் திருக்கோயில் நிதி மூலம் 26 பணிகளும் உபயதாரர்கள் நிதி மூலம் 62 பணிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த பணிகள் முழுமை பெற்று பக்தர்கள் மகிழ்ச்சி பெறும் வகையில் வருகின்ற ஜனவரி மாதம் 27 திருப்பணிகள் நிறைவுற்று கும்பாபிஷேகம் நடத்தப்படுகின்ற ஒரு நல்ல சூழலை தற்போது கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த திருப்பணிகளுக்கு முழுவதுமாக உடனிருந்து மாவட்டத்துடைய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் இணைந்து இந்த திருக்கோயிலுடைய இணையாளர் நடராஜன் அவர்களும் இந்த திருக்கோயிலுடைய அரங்காவலர் குழு தலைவர் சந்திரமோகன் உட்பட அனைவரும் ஒன்றிணைந்து இந்த திருப்பணியை விரைவுபடுத்துகின்ற பணியிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திருப்பணி முடிந்து குடமுழுக்கு முடிந்த பிறகு பார்த்தால் இந்த திருக்கோயில் ஒரு அந்நியமான சூழ்நிலையில் அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு பழனி தண்டாயுதபாணி திருக்கோயிலுக்கு மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் ₹200 கோடி செலவிலே பெருந்திட்ட வரைவு ஒன்றை ஏற்படுத்தியிருக்கின்றார். அந்த பெருந்திட்ட வரைவுக்குண்டான முழு பணிகளையும் துறையினுடைய செயலாளர் சந்திரமோகன் அவர்களும் ஆணையாளர் குமரவிப்பன் அவர்களும் இணையாளர் அவர்களும் மேற்பார்வையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எவ்வளவு விரைவாக அந்த 2 பெருந்திட்ட வரைவு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு பெற்று அதற்குண்டான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய டெண்டர் போன்றவைகள் வெகு வேகமாக கோரப்பட்டு பணிகள் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் துவங்குவதற்குண்டான முயற்சிகளை முழுமையாக மேற்கொள்ள இருக்கின்றோம். ஏனென்றால் தமிழகத்திலே இருக்கின்ற பக்தர்கள் மாத்திரம் இல்லாமல் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்களும் அதிக அளவில் இந்த திருக்கோயிலுக்கு பக்தர்கள் வருகின்றார்கள். குறிப்பாக திருவிழா காலங்களிலும் அதே போல் சபரிமலை யாத்திரைக்கு செல்பவர்களும் அதிக அளவில் இந்த திருக்கோயிலுக்கு வருகிறார்கள். சராசரியாக ஒரு ஆண்டிற்கு 1,20,00,000 மேற்பட்ட பக்தர்கள் தரிசனத்திற்கு இந்த திருக்கோயிலுக்கு வருவதால் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவு அறிவுரைக்கிறது. இந்த பணிகளை வேகமாக நடத்தின திருக்கோயிலுடைய அரங்காவலர் குழு தலைவர் உறுப்பினர்களும் தொகுதியை சார்ந்த அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அரசு துறை தலை பெருமக்களும் நம்முடைய இஸ்லி போன்றவர்களும் முனைப்போடு செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்த திருப்பணிகளுடைய முன்னேற்றம். 1 வார காலம் இடைவெளியில் பாலாலயம் செய்யப்பட்டு மருந்து சாத்துவதற்குண்டான ஆலோசனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன.
என்பது பக்தர்கள் என்பது நல்ல கருத்துக்கள் 1000 வருடப்பட்டாலும் ஏதாவது நல்ல கருத்துக்கள் ஒன்றென்றாலும் அதற்குத்தான் அதிக முக்கியத்துவமாக இருக்கிறது. நல்ல திருப்பொழி 2006 ஆண்டு நடந்த திருப்பொழி ஆகமதிப்படி 2018 நடந்திருக்கிறது என்றும் 4 ஆண்டுகள் கழித்து நடைபெறுகின்ற திருப்பொழி நேர்த்தியாகவும் எந்த விதமான தவறுக்கும் இடம் பெறாமலும் வெளிப்படைத்தன்மையோடு நடத்தியிருந்த திருப்பணியை ஊடக நண்பர்கள் மெதுவாக பாராட்டினால் இந்த பணியிலே ஈடுபட்டிருக்கின்ற அலுவலர்கள் மற்றும் அரகாவலர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதை கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். கொரோனா மீண்டும் மத்திய அரசுக்கு நிச்சயமாக கும்பாபிஷேகத்துக்குள் சரி செய்யப்படும் பணிகள் துரிதமாக போர்க்கால அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திருக்கோயிலை பொறுத்தளவில் 4 கால் பாய்ச்சலில் 8 கால் பாய்ச்சலே கும்பாபிஷேகம் குணமுறுத்தும்படி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக முதலில் திருச்செந்தூரிலே புகழ் கட்டுப்பாட்டினுடைய பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பொங்கலுக்குள் அதை தொடர்ந்து பெரிய திருக்கோயில் மிகுந்த திருக்கோயில் என்று கணக்கிலே இருக்கின்ற 48 திருக்கோயில்களுக்கு முதல் கட்டமாக அதை கொண்டு வருவதற்கு உண்டான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். அதில் இருக்கின்ற சிறு சிறு சங்கடங்கள் சாத்தியக்கூறுகளும் ஆராயப்பட்டு அனைவருக்கும் ஏற்ற வகையில் அந்த மொபைல் கட்டுப்பாட்டினுடைய பணிகள் நிறைவேற்றி நீதிமன்ற உத்தரவை முழுமையாக நிறைவேற்றும். பொதுக்குழியத்தில் நியமிக்கப்பட்டவர்கள் அரசினுடைய எய்டர் முறை ரத்தான பிறகு நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இருந்தாலும் இதை வாழ்ந்து முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றவுடன் குறைந்த சம்பளத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 8000 முதல் 10000 வரை சம்பள உயர்வை முதல் கட்டமாக வழங்க உத்தரவிட்டிருக்கின்றார். வெகு விரைவில் நம்முடைய மாவட்ட அமைச்சர்கள் சட்டப்பேரவை முன்னிலையில் வாழ்ந்து முதலமைச்சர் அவர்கள் அதை துவக்கி வைக்க இருக்கின்றார்கள். அதனால் கிட்டத்தட்ட 400 மேற்பட்ட ஆசிரியர்கள் பலனடைகின்ற ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிறுவுகின்றது. இருந்தாலும் தொடர்ந்து அவர்களை நிரந்தர பணியாளர் திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை இந்து சமூகத்துறை மேற்கொண்டு வருகிறது. உலக கொரோனா வந்து அதிகமா பரவிட்டு இருக்கு, மத்திய அரசு கட்டு கும்பாபிஷேகத்திற்கு முன்பு நிலவுகின்ற சூழ்நிலையை பொறுத்து நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கும். எங்களோடும் கலந்து ஆலோசித்ததும் மக்களுடைய தரிசனமும் முக்கியம். அதேபோல் இது போன்ற குடமுழுக்குகளில் வருகின்ற பிவிஐபி நிலையில் அவர்களுடைய தரிசனமும் முக்கியம் என்பது இரண்டையும் சீர்தூக்கி பார்த்து இரண்டு சாரார்களுக்கும் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நிச்சயம் கும்பாபிஷேகம் நடைபெறும். இருக்க முக்கிய அந்த டெக்னிக்கல் ரோக்கா இயக்க பணியாளர்களும் பிரைவேட்ல தனிப்பட்ட முறையில் ஒப்பந்த பணியாளர்களும் சார், அவங்களோட சின்ன சின்ன பக்தர்களோட சின்ன சின்ன பிரச்சனை வந்தா கூட உடனே வேலை நிறுத்தங்கிற மாதிரி சொல்லி நிர்வாகம் சொன்னாலும் கேட்காத அளவுக்கு நடக்கலாம் சார். இன்னைக்கு கூட நீங்க வந்த நேரத்துல கீழே அது நடந்தது சார். இது அதனால அந்த முக்கியமான இடங்களுக்கு மட்டும் நிரந்தரமா பணியாளர்கள் போற முடியுமா? நிரந்தர பணியாளர் அரங்காவலர்களுக்கு கொரோனா 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 கொரோனா
சார் கொரோனா அதிக எப்பொழுதுமே இது போன்ற நல்ல பணிகள் நடைபெறுகின்ற பொழுது அதில் முழு திருப்தி அடைபவர்கள் ஆயிரம் கணக்கானோர் இருந்தாலும் அதில் திருப்தி அடைபவர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பவருடைய பதிவுகள் அவ்வளவாக அடங்கேற்றப்படுவதில்லை. எதிர்மறை கருத்துக்கள் தான் ஊடகங்களே அதிகமான முக்கியத்துவம் பெறுவதால் அந்த செய்திகள் உங்களுக்கு வந்து சேருகின்ற போது என்று போன்ற கேள்விகள் எழுப்புகின்றன. நீங்களும் காணப்படுகிறீர்கள். எந்த வகையிலும் எந்த நிலையிலையும் யாருடைய முழுக்கதும் இல்லாமல் முழுக்க முழுக்க இந்த திருக்கோயிலில் இருக்கின்ற மூத்த அர்ச்சகர்கள் அவர்களோடு கலந்தவர்கள் அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆகமங்களுக்கு மாறாக ஒரு பணி கூட நடைபெறாது. தெய்வத்திற்கு எல்லாம் எல்லோரெல்லாம் ஏற்புடையதோ அதையெல்லாம் முழுமையாக கடைபிடித்து இந்த திருக்கோயில் எதிர்ப்பவர்களும் வசைப்பாடுபவர்களும் அவர் அதை விட தெளிவா போட்டிருக்க கும்பாபிஷேகத்துக்கு முதல்வர் ஏற்கனவே ரெண்டு மூணு கும்பாபிஷேகத்தை கூடவே நடத்திருக்காரு. அந்த குருக்களோட பதவியும் உங்களுக்கு நான் பெண்களை போட்டு கொடுத்து சொல்லியிருக்கேன். அதை கேட்டீங்கன்னா ரொம்ப திருப்தியா இருக்கீங்க. கேட்டு சொல்லிருக்காங்க அனைத்து யானைகளுக்கும் நடைபயிற்சி மற்றும் உணவு கட்டுப்பாடும் மருத்துவர் ஆலோசனை என்பது தற்போது வழங்கப்பட்டு வருகின்றது. தற்போது இருக்கின்ற நிலையில் மனிதர்கள் மட்டுமல்லாமல் இது போன்ற கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு கூட நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜா அவர்கள் மன்னார்குடியிலே ஒரு யானை குடியேற்ற அவர் திறந்து வைக்கின்ற போது இந்த யானை அவ்வளவு ஆனந்தமாக குறித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த ஆனந்தத்தை நீங்களும் மற்றவர்களுக்கு மக்களுக்கு அந்த வீடியோவை பகிர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்னும் காவல்துறை காவல்துறையை